ப்ரோ, எதற்கும் இந்த மூவியோட பக்கெட் ஃபைட் சீன் அதுக்கப்புறம் ஓப்பனிங் சாங் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. என்ன ப்ரோ சொல்கிறாங்க, ஒன்றும் புரியல. வீடியோ கால் போயிடலாமா? வீடியோ காய்ஸ், ஸோ இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு டூ டேஸாவா ஒன் டே, ஸோ சம்திங் ஒரு இந்த ஒரு ரெண்டு நாளோ ஒரு நாளோ வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இதை பற்றி பேசலாமா வேணாமா அப்படின்ட்டு மண்டியில் ஓடிட்டே இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம சூர்யானாவோட இந்த எதற்கொந்தவர் மூவியோட ஒரு பக்கெட் ஃபைட் சீன் அண்டு ஒரு ஓப்பனிங் சாங் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக லீக் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி தான் பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம நண்பர் மிளகா பட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதை பற்றி வீடியோ போட்டார். அவர் வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு ஒரு சில பேர் அண்டியும் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ அப்படியா ப்ரோ, உண்மையா ப்ரோ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. சரி ஓகே, நம்மளும் இதை பற்றி பேசுவோம், எல்லாத்தையும் பேசுகிறோம் சூர்யானாவை பற்றி. ஸோ இதை பற்றியும் பேசலாமே அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ வந்து இப்போ எடுத்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் அப்வியஸ்லி நம்ம சூர்யானாவோட எதற்கொந்தர் மூவியோட ஒரு பக்கெட் ஃபைட் சீன் அண்டு ஓப்பனிங் சாங் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து லீக் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அண்டு நீங்கள் வந்து கேட்பீங்க, ப்ரோ நீங்கள் பார்த்தீங்களா இந்த வீடியோ அப்படின்ட்டு. எஸ் நான் பார்த்தேன், எனக்கு வந்து வந்துச்சு, ஷேர் ஆகி வந்தது. அது வந்து ஃபேக் அப்படின்னு தான் நினச்சி ஓப்பன் பண்ணேன், பிகாஸ் அது பார்க்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ அப்படின்னு தான் நினச்சேன். நான் சொல்கிறேன் அந்த கதைக்கு வரேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முடிச்சுக்கிறேன், நான் அப்படி நினச்சினா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்த்தோன்னே பார்த்தா எதற்கும் தூந்துடுவன் ஜஸ்ட் அப்படியே ஸ்டண்ட் ஆகிட்டேன், என்னடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டேன், அதை பார்த்துட்டு டெலீட் பண்ணிட்டேன். யாருக்கும் வந்து நிறைய பேருக்குலாம் ஷேரும் பண்ணல, நிறைய பேர் கேட்டாங்க அப்படியே அப்புறம் உண்மையாக உங்கள்கிட்ட வீடியோ இருக்கா அப்படின்லாம். நான் வந்து யாருக்குமே வந்து ஷேர் பண்ணலை. ஓகேங்களா? அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கிளிப்பிங்கை பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் வந்து சொல்கிறேன் என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பாக ஒரு வேறு லெவலில் ஒரு பக்கெட் ஃபைட் சீன்ன்றது இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ஓப்பனிங் சாங்கும் பக்கா மாஸாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? பிகாஸ் அதை பார்க்கும்போதே அந்தளவுக்கு இருந்தது. ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, சன் பிக்சர்ஸ் இவங்களோட படத்துலேயே இந்த மாதிரி நடக்குது அப்படின்றப்போ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. எப்படி லீக் ஆச்சுன்னா, அந்த படத்தை வந்து பார்க்க வராங்க, ஷூட்டிங் வந்து பார்க்க வராங்களா? ஸோ அவங்க தான் வந்து ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ நியர்லி ஒரு 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் கிளிப்பிங் தான். ஸோ அதுவும் அவ்வளோலாம் இல்லை. ஸோ அப்படி இருந்தாலும் அது ஒரு படத்தை வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கிற அந்த இதில் வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து லீக் பண்ணுறாரு அப்படின்றப்போ இட்ஸ் ரஃபன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப தப்பு. அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஒரு இதை வந்து வீடியோ எடுக்கணும், அதாவது சூர்யானா வந்து கேரவின்லேருந்து இறங்கி அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அந்த இதுக்குள்ளே என்டர் ஆகி போகிறது, ஸோ அதெல்லாம் வந்து எடுக்கிறது அது வந்து அவ்வளோவும் தப்பில்லை. அவர் நடந்து வராரு, அது போகிறாரு, சரி ஓகே, அது கூட அவ்வளோவும் தப்பில்லை. பட் ஒரு ஷூட் வந்து எடுத்துகிட்ருக்காங்க, அந்த டைமில் வந்து ஒரு வீடியோ எடுத்து லீக் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு இது, என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல. பிகாஸ் ஏன்னா எல்லாமே வந்து செட் ஆகிடுச்சு, படம் வந்து ரிலீஸிங் ஸ்டேஜில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி வந்து லீக் ஆச்சு ஒரு சில சீன்ஸ்லாம் அப்படின்றப்போ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அண்ட் தட் ஃபார் ஷுவர் அந்த பக்கெட் ஃபைட் சீன் இருக்குது அப்படின்றது யாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்காரு. இவங்க வந்து இந்த கிளிப்பிங் வந்து லீக் பண்ணல அப்படின்னா யாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்காரு. பிகாஸ் அவங்க அஃபிஷியலாக வீட்டை எல்லா வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யானை வந்து கன் வச்சிருப்பாரு, கத்தி வச்சிருப்பாரு, அந்த ஒரு செயின் வந்து இப்படி சுற்றிட்டு இருப்பார். ஓகேங்களா? ஒரு பக்கெட் அப்படின்ற அந்த ஒரு ஐட்டத்தை வந்து இது வரைக்கும் அவங்க ரிவீல் பண்ணலை. ஸோ அதை வச்சு ஒரு ஃபைட் சீன் வந்து இருக்குது அப்படின்றப்போ ஒரு வீடியோவில் வந்து ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் வீடியோ தான், பட் காமிச்சிருக்காங்களே, அதை எடுத்து போட்டாங்க, லீக் பண்ணிட்டாங்களே, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்கும்போது அது வந்து ரொம்ப நல்லா வந்துட்டு இருந்தது, அந்த ஃபைட் சீன் அது பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்வேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லணும்னா, ஸோ தயவு செஞ்சு யாரும் வந்து எதற்கும் மூவிலேருந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது வீடியோ விட்டாங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்கேஸ் நீங்கள் பார்த்தாலும் டெலீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அஸ் அ சூர்யா ஃபேன் என்னோட ரெக்வெஸ்ட். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா நெருங்கிட்டோம், ஸோ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அஃபிஷியலாக அவங்களே ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து விடுவாங்க. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும், என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷனுக்கு வயசு ஆகுதா இல்லையானே வந்து தெரியல. நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில், பார்க்கும்போதே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ அப்படின்ட்டு அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் அப்படி கிடையாது, எதற்கும் தன் மூவியோட இதுதான். ஸோ அந்த வேல் படத்தோட கிளிம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது, அப்படியே வேறு அளவில் இருக்காது. அந்த வயசு அது ஏஜ்டு அந்த இது சுத்தமாக வந்து தெரியவே இல்லை சொல்லணும்னா, அப்படியே இருக்காது. என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், வேல் மூவியில் வந்து ஷார்ட் ஹேர் வச்சிருப்பாரு, இதில் வந்து ஒரு லாங் ஹேர் வச்சிருக்காரு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. மனுஷன் என்ன தான் பண்ணுறாருன்னே தெரியல, வயசு ஆகுதா இல்லையா இவருக்கு சுத்தமாக தெரியல கைஸ். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்டண்ட் ஆகிட்டேன், அப்படி இருந்தது. அந்த சாங்கோட இதெலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் லீக் ஆகல, லைட்டாக ஒரு 15 செகண்டோ 20 செகண்ட் தான் அந்த நடுவில் ஒரு லைன் வரது தான் வந்து இருவாச்சு. ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ
வரலை. பட் இருந்தாலும் இன்னொரு ரெண்டு கிளிப்பிங் இது வந்ததே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரும் வந்து ஷேர் பண்ணாதீங்க. பட் பணம் வந்து பார்த்தீங்கன்னா தாறு மாதிரி தக்காளி சோறாக இருக்கும் அப்படின்றது மட்டும் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஹோப்ஃபுல் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அன் டைமில் தான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். யோசிக்கிட்டே இதை பற்றி பேசலாமா வேணாம் அப்படின்ட்டு. சரி ஓகே பேசுவோம், நம்ம நண்பரும் வந்து பேசிட்டாரு, சரி நம்ம பேசலாம்னா எப்படி, சரி நம்மளும் பேசிடுவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களான்னு சந்திக்கிறேன் கைஸ். அது வரைக்கும் அது வரைக்கும் கரெக்டாக தான் பேசியிருக்கேன். அது வரைக்கும் அப்துல் சைன் ஆஃப், டாடா பை, பேசி கைஸ்.